நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் வேதியியல் முறையில் கற்சிலைகள் பாதுகாப்பு தொடர்பான பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியில் காப்பாற்றிய சிவசக்தி வள்ளி கற்சிலைகளை பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றியும் அவற்றை வேதியியல் படி பாதுகாக்கும் முறைகள் பற்றியும் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சியில் கல்லூரி மாணவிகள் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள கற்சிலைகளை சோடியம் பைகார்பனேட், அமோனியா, சோப் சொல்யூஷன் ஆகியவை கொண்டு சுத்தம் செய்தனர். இப்பயிற்சியில் சாரால் தக்கர் கல்லூரியின் நுண்ணறிவியல் பிரிவு மாணவிகள் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேராசிரியைகள் மெர்சி கிறிஸ்டினா, கிரேஸ்லின் ஆகியோர் உடனிருந்தனர். பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி நிறுவன தலைவர் திருமலை முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கினார். சமூக ஆர்வலர் சந்திரபாபு வாழ்த்துரை வழங்கினார். சுந்தரப்பிரியா. நாங்கள் சாரட்டக்கர் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ். இங்கே இந்த அருங்காட்சியகத்தில் வந்து நிறைய பழமையான பொருட்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிலைகளெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து அங்கே இருக்கிற சிலைகளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். அது மூலமாக அந்த எதிர்கால தலைமுறையிற்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் கோவிலெல்லாம் நம்ம நிறைய இடத்துல அந்த பழமையான இதை பார்த்தா நம்ம வந்து அது வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதை செய்கிறதுக்கு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுதாங்கிறது இப்போ அதை க்ளீன் பண்ணும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருட்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். நம்ம நம்மளோட சந்தையினருக்கும் அதை பத்திரமா யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் கற்சிலைகள் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்று கொண்டு இருக்கு. இந்த பயிற்சியில் எஸ்டிசி காலேஜோட நானோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த பயிற்சி மூலமாக அவங்க வந்து கற்சிலைகளை எப்படி பாதுகாக்கலாம், அருங்காட்சியகத்தில் இந்த கற்சிலைகளை நாங்கள் எப்படி பாதுகாத்துட்ருக்கோம் அப்படிங்கிற வழிவகைகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இது மூலமாக இந்த பயிற்சி மேற்கொள்றது மூலமாக அந்த மாணவ மாணவிகள் வந்து இந்த சிலையோட நுட்பங்கள் என்னென்னு அவங்களுக்கு தெரிய வரும். மேலும் இந்த பழம் பொருட்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு அதிக அளவில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது போன்ற பல்வேறு பயிற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். மேலும் இது மூல பயிற்சிகள் கலந்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து சிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி, மாவட்ட காப்பாட்சியர்.